ஆக்சுவலி மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு தான் இதெல்லாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன புக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மீனிங்கில் மட்டும்தான் இந்த வீடியோ. லைக் நான் பேக்ரவுண்டில் பேசுறது எதுவுமே கேட்காது, நான் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுட்டு லைக் நார்மலாக மட்டும் நடுவில் நான் ஒரு கான்வர்சேஷன்ஸ் கொடுப்பேன். தட்ஸ் இட் திஸ் வீடியோ. லைக் உங்களுக்கு தேவையான புக்ஸ் இங்கே இருக்கா? மேக்ஸிமம் அக்யூரேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நார்மலாக என்னோட கான்சன்ட்ரேஷன் என்ன இருந்ததுன்னா, சரி ஓகே நான் அவங்களுக்கு புக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அது இருக்கான்னு ஃபஸ்ட்டு அவங்க பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு ஃபீலில் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த சைடு இப்போ ஸ்டார்டிங்கில் உள்ளே போனோன்னே இருக்கிற செட் எல்லாமே இந்த குழந்தைங்களுக்கு தேவையான சில புக்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் கலர்ஃபுல்லாக இருந்தால் குழந்தைங்க பார்ப்பாங்கன்ற சில புக்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் கலர் பண்ணுறதுக்குன்னு சில புக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு பேசிஸில் தான் இந்த ஸ்டார்டிங் செட்டே இருந்தது. அதுக்கப்புறம் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிவிட்டு எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு கடையிலையும் போய் நிறைய புக்கு வாங்கினுன்ட்டு மொத்தமாக பே பண்ணணுன்றது தான் இல்லை. இது வந்து அங்கங்கே இருந்து அவங்கவுங்க புக் ஃபேர் போட்டிருக்கிறதுனால, உள்ளே நிறைய புக் ஃபேர்ஸ் இருக்கிறதுனால அவங்க இப்போ இந்த இதை ஒரு கடையா இந்த கடைக்கு வெளியே வந்து அவங்க ஜிபேவோ இல்லை வந்து பே பண்ணுறதுக்கோ எல்லாத்தையுமே கரெக்டாக வச்சுருக்காங்க. கரெக்டாக புக்குக்கான ரேட்டு வெளியே பின்னாடி இருக்குது, அந்த ரேட்டுக்கு தான் விற்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த பில்லு போட்டு கொடுத்துருக்கிறதும் கரெக்டாக வந்து புக்கு பின்னாடி இருக்கிற ரேட்டு தான் அப்படின்னு. தட் மீன்ஸ் என்னென்னா அதுக்கான ஆஃபர்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. எப்படின்னா இப்போ புக்கு 4000 ரூபா தான்னா அந்த 4000 ரூபாய்க்கு அவங்க கொடுக்கல, அதுக்கு அவங்களால என்ன ஆஃபர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த பேசிஸில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே ஆக்சுவலாக அந்த சாமி புக், இது வந்து எனக்கு அது பிக் பாஸ் அப்படின்னு வந்தோடனே லைக்காக உள்ளே போகணும்னு சொல்லிட்டு அதனால் பார்த்துட்டு வந்தேன். இந்த அவ்வளோதான். இந்த அதுவும் இல்லாமல் சமைக்கிற புக்கு, எனக்கு தெரிஞ்சு சமைக்கிற புக்கெலாம் இப்போ யார் எடுத்து சமைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. சமைக்கிற புக்கெல்லாம் ரொம்ப டவுட்டு தான். யூடியூபு அப்படின்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் சமைக்கிறதா சரி ஓகே என்ன டிஷ்ஷு போடுவோம் நம்ம கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் பேசிஸில் தான் போயிருப்பீங்க. அப்புறம் வந்து தலைவர்கள், எல்லா தலைவர்கள் பற்றின புக்கும், லைக் காந்தி அப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலைவர்கள் பற்றின புக்கும் எல்லாமே இருந்தது. இங்கே இல்லைன்னு நான் சொல்கிறதுக்கு முதல்ல நான் ஃபுல் அண்ட் ஃபுல்ல ஃபுல்லாக பார்த்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ புக்கு, லைக் எப்படின்னா 9 நிமிஷம் வந்து அங்கே புக்கு எனக்கு காமிக்கிறதுக்கு, நான் புக்கு வாங்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டுமே நான் எடுத்துக்கிட்டேன்னா அங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் நான் வந்து லைக் இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற பேசிஸில் இருக்க சில பிளேஸில் மட்டும்தான் வீடியோஸ் எடுத்தேன். மொத்தமாக நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 1 hour மேலேயே தான் இருக்கணும், ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும்னு நான் நினச்சிருந்தேன்னா. இது எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்த எப்படி காமிக்கணும்னு தெரியல. ஏன்னா இது நீங்கள் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன புக் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற புக்ஸ் வாங்கி நீங்கள் படிப்பீங்களான்னு எனக்கு ஐ ஹாவ் டவுட்ஸ். லைக் இப்போ நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிறது, இதுக்கப்புறம் போக போக நிறைய புக்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் 100% படிப்பீங்க. ஏன்னா அந்த மூவிஸ் பார்க்குற கான்ஷியஸ் இருக்கிற நிறைய பேருக்கு மூவிஸில் விட்ட சீக்வன்ஸை இந்த புக்காக இருந்தால் எப்படி கன்வே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய புக்ஸ் இருந்தது. இப்போ நம்ம பார்த்த மூவிஸே, இப்போ ஹாரி பாட்டர் ஆக்சுவலாக புக்ஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும், ஆனால் நம்ம படத்தில் பார்த்ததுக்கும் அந்த புக்ஸில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பேசிஸில் அந்த புக்ஸ் இருக்கும். அப்புறம் அதை விட ஹைலைட் என்னென்னா, இப்போது லான்ச் ஆன மார்வல் டைம் லைன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ஆக்சுவலாக லான்ச் ஆச்சுல, அது முதற்கொண்டு இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஆன்லைனில் வாங்கின எவ்வளோன்னா கிட்டத்தட்ட 5000 நினைக்கிறேன், 3950 ரூபா சம்திங் அது நம்ம ஆன்லைனில் வாங்கினா. இங்கே வந்து 1700 அந்த மாதிரி ஏதோ ரேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, லைக் பா அது ஒரு ஹோல்டே நல்லா இருந்துச்சு அந்த புக்கே. லைக் இப்போ நான் கொஞ்சம் அமைதியாகிட்டேன், நீங்கள் பாருங்கள் என்னென்ன புக்ஸ். இது எல்லாமே அவுட் அண்ட் அவுட் தமிழ் புக்ஸ் தான். ஸோ என்ன 4 நிமிஷம் போயிருக்கா அண்ட் டன் 9 நிமிஷம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லது, லைக் எப்படி சொல்கிறேன்னா என்னோடய வாட்ச் டார்ஸுக்கு நல்லது. இல்லை இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியலன்னா இதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு 7 நிமிஷம் நினைக்கிறேன், 7 நிமிஷத்துலேருந்து நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு தேவையான சில புக்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். லைக் இப்போ டியூலைட்டு, மர்டரர், அப்புறம் வந்து நான் சொன்ன அந்த மார்வல் காமிக்ஸ் புக்கு, அந்த சைட்லேருந்து வந்து ஒரு 7 மினிட்ஸ் ஆர் 6.5 மினிட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். ஆனால் அதிகபட்சம் இருக்கிறது வந்து ஸ்டோரி புக்ஸ், இந்த பீர்பால் கதைகள், அப்புறம் வந்து கழுத்தில் ஒன்று உட்காந்துக்குமே வேதாளம், வேதாள கதைகள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கதைகள் நிறைய இருந்துச்சு, நிறைய புக்ஸு.
நான் அப்புறமா நான் வாங்கினது என்னன்றதையும் ஒரு வீடியோவை போட்டு என் வீட்டில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த புக் ஃபேக்ஸ்லாம் நடந்திருக்கு ஆனால் நான் அப்போ யூடியூப் சேனல் வச்சில்ல அதனால் இதெல்லாம் என்னால் போட முடியல ஆனால் இப்போ யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் அதனால் இப்போ போடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் நான் இதுக்கு முன்னாடி வாங்கின புக்ஸ்லாம் வேணால் அப்படி லைனாக வச்சு இந்த புக்ஸ் இங்கே வாங்கினேன் அப்படின்றத வேணால் நான் கன்வே பண்ணேன் அந்த புக்ஸில் நீ படிப்பியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நான் படிக்க மாட்டேன் எங்கள் அம்மா தான் படிப்பாங்க நான் சில புக்ஸ் தான் படிப்பேன் நமக்கு அந்த படம் பார்த்துட்டு படத்தில் நல்லாயிருக்கு இது நம்ம படித்தா எப்படி அப்படின்ற ஒரு பேசிஸில் இருக்கும்ல அந்த மாதிரி புக்ஸ் மட்டும்தான் நமக்கு படித்து ஃபைங் மற்ற படித்து ஃபைங் இஸ் ஸோ ஸ்லோலி பிகாஸ் இது நம்ம படித்தா இல்லை நமக்கு அடுத்த நடக்க போது நமக்கு தெரியும் நமக்கு புரியலைனாலும் படிச்சுட்டு போயிடலாம் அது அடுத்து நமக்கு ஒரு பேசிஸில் படித்து புரிஞ்சுட்டு ஐயோ இப்போ அடுத்ததுக்கு நம்ம என்ன படித்தா தான் நமக்கு புரியும் உட்காந்து படிக்கணுமே அந்த ஒரு ஃபீலுக்கு நான் போக மாட்டேன் அப்புறம் முக்கியமான விஷயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு நார்மலாக யூடியூப்பில் வர அந்த தீம் எடுத்து போட்டால் நல்லாயிருக்குமா இல்லை இப்போ இந்த மாதிரி போடுறதில்ல இந்த காமெடி சீக்வென்சஸ் இந்த மாதிரி ஒரு காமெடி சீக்வென்சஸை கண்டினியூவாக போட்டாலே நல்லாயிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜஸ்ட் இது ஒரு கமெண்ட்டு தானே நல்லா இல்லை நல்லா இருக்குது அவ்வளோதான் அந்த ஒரு கமெண்ட் போதுமே நல்லா இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணிடலாம் நல்லா இருக்குன்னா அதையே கண்டினியூ பண்ணிடலாம் தட்ஸ் இட் லைக் ஆமாம் உங்களோட நம்ம கரெக்டாக சொன்னதில்ல 6 minutes 20 seconds வந்துருச்சு இந்த சைட்லேருந்து அவுட் அண்ட் அவுட் நம்ம பசங்களுக்கு தேவையான புக்ஸ் எல்லாமே இருக்குது 15 plus ஷேட்ஸ் தட்ஸ் லைக் இட் எப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமான புக்ஸ் படிப்பீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய இருக்குது நான் அந்த முன்னாடி சொன்ன புக்கு அப்புறம் மர்டர்னு நான் ஒரு புக் பார்த்தேன் அதை எடுத்தது அப்புறம் வந்து டுலைட் மூவி நீங்கள் யார் டுலைட் அந்த சீரியஸ் அந்த மூவிஸ் நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்கன்னு தெரியல அது அதை விட ஹைலைட் எக்ஸ்மேன்லாம் இருந்தது எக்ஸ்மேன் அப்போகலிப்ஸ் இருக்கும்ல அது மூவியாக இருந்தது எனக்கு அதுதான் இன்னுமே ரொம்ப என்னடா இதெல்லாம் மூவியாக இருக்கு புக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது எனக்கு இது ஃபுல்லாகவே அந்த இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது இது ஃபுல்லாக குழந்தைங்க அப்புறம் நம்ம அம்மாக்கள் அவங்கள்லாம் படிக்கிற மாதிரியான தமிழ் புத்தகங்கள் இதுக்கப்புறம் போகிறப்போ லைக் அந்த மார்வல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிடேன்னு நினைக்கிறேன் லைக் நான் பாருங்களேன் இது எல்லாமே அவுட் அண்ட் அவுட் இது எல்லாமே வந்து நமக்கு தேவையான புக்ஸ் நம்ம படிக்கிறதுக்கான புக்ஸ் அப்புறம் வந்து நன் நீங்கள் யார் யாரெல்லாம் நன் படம் பார்த்துருப்பீங்க தெரியல அதுக்கெல்லாமும் இருந்தது அதை டேய் அதுக்கெல்லாம் புக்கு இருக்குதா புக்கு பார்த்தா பயமாக இருக்குமா புக்கில் படித்தா பயமாக இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது படம் பார்க்குறோம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் நமக்கு பயமாக இருக்குது ஓகே பட் ஆனால் புக்கில் படித்தா பயம் இருக்குமா அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு பட் இட்ஸ் ஓகே அதை படிக்கிறவங்களும் இருக்காங்கன்ற பட்சத்தில் அது அப்புறம் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அது நம்ம ஆர்டிஜே நடித்தா அப்படின்ற ஒரு இதே போதும் ஆனால் ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து இந்த சீக்வன்ஸ் இப்போது இந்த செட்டு காமிக்கிறதுல இது எல்லாமே இது போகிறப்போ 100% மார்வல் சைடு வந்துருச்சு இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஹாரி பாட்டர் புக்கு அந்த மொத்த செட்டு கேட்டாங்க நார்மலாக விலை எவ்வளோன்னு கேட்போம் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் அந்த மொத்த செட்டு கேட்டேன் மனசாட்சி இல்லாமல் 4,950 ரூபா அந்த 8 parts எப்படின்னா கர்வ்ஸ் ஸ்டைல்டு இருக்குது நான் ஆக்சுவலாக சென்னையில் ஆல்ரெடி கர்வ்ஸ் ஸ்டைல் புக்கு தனியாக வாங்கி வச்சிட்டேன் இது இந்த புக் செட்டு வந்து 4,950 ரூபாயாம் ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கேட்டுட்டேன் விலை ஓகேவா விலை எதுவாண்ணா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன் ஆக்சுவலாக எவ்வளோ 4,950 ரூபா தான் நினைக்கிறேன் திங்க் ஸோ அதனால தான் ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா ஆனால் அந்த அளவுக்கு கிளாரிட்டி அதை காமிக்க முடியலை திங்க் ஏன் அமைதி ஆட்டம் பார்க்குறீங்களா இருங்க அந்த சீக்வன்ஸில் ஆக்சுவலாக ஸ்டக் ஆகிட்டேன் இது வந்து தூரத்தில் தான் இருக்குது ஆனால் பாஸ் பண்ணி ஜூம் பண்ணிங்கன்னா 100% உங்களுக்கு நேம் தெரியும் அந்த செட்டு இப்போ நான் நடந்து போகிறப்ப அந்த சைடு இருக்குல்ல இது ஃபுல் அண்ட் ஃபுல் மார்வல் பாருங்கள் ஸ்பைடர்மேனு அந்த அன்லிமிட்டெட் இதில் ஒரு புக்கு இருந்தது எப்படின்னா மார்வல் உருவானது எப்படி மார்வல் உருவானதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் நடந்திருக்கும்ல மார்வல் உருவானது எப்படின்ற ஒரு பேசிஸில் ஒரு காமிக்ஸ் இருந்தது அது ஆக்சுவலாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இவ்வளோதாங்க ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பேசிஸில் மேக்ஸிமம் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இதை விட நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தேவையானது இருக்கா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆகிறதுக்காக மட்டும்தான் இந்த ஃபுல் வீடியோ எனக்கு தெரிஞ்சு இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா
அப்பயும் ஐ ஆம் ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைக்குதுன்ற பட்சத்தில், லைக் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தேவையானது ஒரு இடத்துல கிடைக்குதுல்ல, நோ ப்ராப்ளம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தட்டி வச்சுக்கோங்க.